இங்கே மரியன்னை ஆலய வளாகத்திற்குள் அமைந்திருக்கக்கூடிய புனித ஜோசப் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியினுடைய சிறப்பு அம்சமாக இன்று ஏச்சியல் இன்னோவேட்டிவ் லேப் திறக்கப்பட இருக்கிறது. இதற்காக தக்கலை கல்வி மாவட்ட அதிகாரி அவர்கள் வருகிறந்து குழித்துறை மறை மாவட்டத்தினுடைய குருகுல முதல்வர் தலைமையில் இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அருமையான நிகழ்வு என்பது இளம் தலைமுறைக்கு கிடைத்த ஒரு மிக அற்புதமான வாய்ப்பாக கருதுகின்றோம். குறிப்பாக இந்தியா இன்று விஞ்ஞானத்தின் சிகரத்தை தொடரக்கூடிய முயற்சிகளை சாதனை படைத்திருக்கின்றது. அதனுடைய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இளம் பருவத்திலேயே குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான வாய்ப்பை இதோ இந்த ஆய்வகம் பிள்ளைகளுக்கு வழங்குகிறது. குறிப்பாக ரோபோ டெக்னாலஜி, நேவிகேஷன் பிளஸ் இதனுடைய மாணவர்களுடைய அறிவுத்திறனை வடிவமைக்கக்கூடிய எல்லா யுக்திகளும் குழந்தை பருவத்திலிருந்தே மாணவர் பருவத்திலிருந்தே வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இந்த ஆய்வகத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம். இதற்கான முயற்சிகளை ஆசிரியர் பெருமக்கள் நுணுக்கமாக கற்று மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்குரிய வாய்ப்பு கிராமப்புற பள்ளிகளுக்கு கிடைப்பது மிக உன்னதமான ஒரு முயற்சி. எனவே கிராமப்புற மாணவர்களும் ஐயா அப்துல் கலாமை போல கனவு காண்பதற்கு மட்டுமல்ல கனவை தங்கள் கைகளாலே தொட்டு பார்ப்பதற்குரிய வாய்ப்பையும் பெறுகிறார்கள். எனவே வரும் இந்தியா நிச்சயமாக விஞ்ஞானத்தின் சிகரத்தை தொடும். அதற்கு இது ஒரு நல்ல தொடக்கம் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆய்வகத்தை விடுமுறை நாட்களில் இந்த வாய்ப்பு கிடைக்காத கிராமப்புற மாணவர்களுக்கு இலவசமாக வழங்குவதற்கும் நாங்கள் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இத்தருணத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இளைய தலைமுறை இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தட்டும். வளர்ந்த இந்தியா விஞ்ஞான இந்தியாக அகில உலகத்திற்கும் பறைசாற்ற வாழ்த்துகின்றோம். நன்றி.